ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன் அதனால தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திவ்யாவோட க்யூட் ரீல்ஸ் ஏகப்பட்ட க்யூட் ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தீரத்தீரோனாலில் பண்டே ஓகே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் வீடியோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்தோன்னே சமையல் கட்டலையா பாருங்களே. அந்த பொண்ணை சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக அக்கா வந்து துண்டு சீட்லாம் எழுதி போட்டு இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டாக இருக்காங்க. துண்டு சீட்லாம் எழுதி போட்டு இப்போ நம்ம வந்து சிக்கன் மட்டன் இன்றைக்கி என்ன செய்யலாம், ப்ரான் செய்யலாம், மீன் செய்யலாம், சிக்கன் மட்டன் இதெல்லாம் துண்டு சீட்டில் எழுதி போட்டு ஒன்று குளிக்க ஒன்று எடுப்போம், அது வந்துச்சுன்னா நம்ம அதை வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேமிலியிலலாம் பிளான் பண்ணுவாங்களே. அந்த மாதிரி துண்டு சீட்டில் எழுதி போட்டு அந்த அக்காக்கு அந்த பொண்ணு கிடச்சிருக்கு. அந்த பொண்ணை சமைக்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணு அந்த அக்கா அங்கே நிற்க வச்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணு வேணும் அப்படிங்கிறக்கோசரம் பேச்சியம்மன் கோயில் சாமியாக பேப்பர் சாமியாகவே நீ மாற்றி அத்தனை பேப்பரில் எழுதி போட்டுருக்க, நீ மாற்றி அமைச்சு வச்சிருக்க. அந்த பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் அந்த பொண்ணை இப்போ தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் கர்ட்லாம் போட்டு அக்கா ஊற வச்சிருக்கு. அடுத்து சட்டத்தை போட்டு வணக்கி சாப்பிட வேண்டியதுதான். என்னது அப்படிங்கிறது அக்கா கடைசியில். இது அடுத்த ரீல்ஸு வேறு யாரோ சாப்பிட பக்கத்தில் வச்சிருக்கு. இந்த டைம் வந்து சின்ன பசங்களாம் கிடையாது, பெரிய ஆம்பளை. ஆம்பளை யார் அப்படின்னு தெரில, என்ன பாட்டுன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். அழகே உன்னை காணாமல் பார்த்தீங்களா. இப்போது நம்ம வந்து ரசிச்சு சொல்லுவோம்ல, இப்போ நம்ம சமைக்கும் போதெல்லாம் சிக்கன்லாம் பார்த்தோம்னா அப்படின்னா எனக்கு சிக்கன் பிடிக்கும், அதனால சொல்கிறேன். சிக்கன்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு டேஸ்டியாக இருக்கும். ஒரு பக்கம் என்னடா அஜிக்கோ அவசரப்பட்டு ஒரு கோழியை கொண்டுட்டுமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் இருந்தாலும் கோழி சாப்பிட்டு பழகினா அப்படிங்கிற காரணத்தினால அந்த சிக்கன் அப்படியே கொதிக்கும் போது அந்த சிக்கனை போட்டு மஞ்சத்தூள் போட்டு கர்டு போட்டு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு அப்புறம் கரம் மசாலாலாம் போட்டு ஒரு பரட்டு பரட்டி ஊற வச்சு அதை எடுத்து சட்டியில் போட்டு வெங்காயம்லாம் வணக்கி தக்காளியை போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் போட்டு வணக்கி அந்த சிக்கனை உள்ளுக்குள்ளே இறக்கி அந்த சிக்கன்லேருந்து ஒரு தண்ணி ஒன்று வெளியே வரும். அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் ஆல்ரெடி வணக்கி வச்சு அதை பேஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே விட்டு ஒரு கலக்கு கலக்கி ஐயோ சிக்கன் இருக்கே எப்படி சைடு எனக்கு சமைக்க தெரியும் அப்படிங்கிறதே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. அங்கே பாருங்க, அழகே உன்னை காணாமல் அண்ணன் தண்ணி தொடமாட்டேன், அதாவது உன்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி கூட என் வாயில் படாதடா, அப்போ தான்டா வயிறு வந்து காய போட்டு நல்லா உனைய ஃபுல்லாக ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஃபுல் ஃபார்மில் இருக்கு. எங்கே சென்னாலும் அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மறந்து போங்க. பக்கத்துலேயே அதோட பிரேவை வச்சுக்கிட்டு, பிரேனா இறை, இறையை வச்சுக்கிட்டு அக்கா எவ்வளோ தைரியமாக இப்போ பாடுது பாருங்களேன். கடவுளே, ஆமாம் கடவுள் தொட விட்டா கடவுளையும் சமைச்சு சாப்பிடும் அக்கா. என்ன போசுது, எங்கே க பஸ்ஸில் போயிட்டுருக்கு அக்கா, ஏதோ ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ராவல் சாங் கேட்கணும். ஜென்ரலாக ட்ராவல் பண்ணும்போது இந்த பஸ்ஸோட சீட்டு ஓரத்தில் உட்காந்து இளையராஜா சார் பாட்டெலாம் கேட்டால் எனக்கு பிடிக்கும், இது வந்து பர்சனல். ஸோ அந்த மாதிரி அக்கா வந்து ஒரு பாட்டை கேட்டு ரசிக்க போகுது ட்ராவலில். இது வந்து ஒரு நல்ல ரீல் தான். இந்த ரீல் அந்த அக்கா என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாமா. மூடி வச்சா சில நேரம் அவங்க கண்படுது. நீங்கள் என்னத்தை மூடி வச்சிங்க, சாப்பாடையாக இருக்கும். அதாவது சாப்பாடு வந்து அக்கா யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்குறக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். இந்த ஸ்கூல் படிக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுவோம்ல, ஐயோ பார்க்குறானே கேட்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இந்த பாட்டு. மூடி வச்சாலும் சில நேரம் அவங்க கண்படுது அப்படிங்க. கரெக்டு தான், கரெக்டு தானக்கா. என்ன ஆப்போசிட்டில் இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் என்ன பண்ணுவேன், என்னோடய மனசு வந்து கேட்குது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்த்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை எனக்கு புரியல, எனக்கு அக்கா கொடுக்குற ரியாக்ஷனும் ஆப்போசிட்டில் இவன் பாடுறதையும் பார்த்தா சம்திங் ராங். பஸ் ட்ராவலில் இப்படிலாமல் நடக்கும், ட்ரெயின் ட்ராவலில் ஐ லவ் யூ மேகனா, ஐ ஜஸ்ட் ஸ்வீப் யூ ஆஃப் யூர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வாரணம் ஆயிரம் இல்லை. ஆனால் பஸ் ட்ராவலில் இப்படி தான் நடக்கும் போல். நம்மளுக்கு பஸ் ட்ராவலில் இதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க, அது நமக்கே உண்டான ராசி. அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஃப்ளாட்டு, அங்கே வந்து கண்டக்டர்லாம் டிக்கெட்லாம் கேட்கவே முடியாது. மேடம் வந்து செலிபிரிட்டி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. கண்டக்டர் டென்ஷன் ஆகி போகிற வரைக்கும் அக்கா ரீல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் அக்கா டிக்கெட்டே எடுக்காது, அதுக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம். அடுத்து மறுபடியும் இங்கே பார்த்துங்க, சொன்னனா இல்லையா சாப்பாடு தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ். தட்டில் அக்கா வந்து சாவரை போட்டு பக்கத்தில் ஏதோ பொரியெல்லாம் வச்சு கொண்டு வந்துருச்சு. எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லித்தர போகிறாங்க நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்க தெரியல, வாங்க பார்க்கலாம். சாகணும் நினைக்கிறப்பலாம், நீங்கள் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் செத்துடணும், அவ்வளோதான் சிம்பிள். அதை விட்டு புட்டு நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா யாரையாச்சும் நினைக்கும் பாருங்களே. இப்போ என் மச்சானை தான் நினச்சி பார்ப்பேன். அவங்க மச்சானை தான் நினச்சி பார்ப்பீங்களா, மச்சான் மா உதடு ஒட்டுது பாருங்க, மச்சான் அப்படி சொல்லணும் நீங்கள்.
இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ அந்த நாயே உயிரோடு இருக்கப்போ அந்த நாயை வெட்டி குழம்பு வச்சு ருசி வாத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேடு, நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பேன். வாயை பார்த்தீங்களா அக்காவுக்கு நல்ல வண்டலூர் ஜூ ஓப்பன் பண்ணதாட்டேன். ஏங்க அக்கா வாயை கொஞ்சம் மூடுக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீல்ஸுக்கும் அந்த சாப்பாடுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, ஏன் அக்காக்கே தெரியாது. அக்காவுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணும் அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சிடும், பசிச்சா அக்கா ரீல்ஸ் பண்ணும். ஸோ ஆக மொத்தத்தில் சாப்பிட்றோம் ரீல்ஸ் எடுக்கிறோம், சாப்பிட்றோம் ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கு. வாழ்க்கைனா இப்படி வாழணுங்க. மூக்கு இல்லை மூக்கு இல்லை முந்திரி முந்திரி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வரும். அந்த லிரிக்ஸ் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ரியாக்ஷன் அக்கா கொடுக்கும் பாருங்களேன். ஜென்ரலி அக்கா இஸ் நோன் ஃபார் க்யூட் ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த க்யூட் ரியாக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்கா சொல்லுங்க, ஐ மீன் உங்கள் க்யூட் ரியாக்ஷன்ஸை கொடுங்கக்கா. எப்படி மூக்கு இல்லை தனி தலை மட்டும் தனி ஆடுது பார்த்தீங்களா, அதான் அதான் அந்த க்யூட் ரியாக்ஷனுங்கிறது. முந்திரி முந்திரி கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் புட்லாம் போடுவாங்கல்ல ஸ்கூலில் படிச்சு, அந்த ஷார்ட் புட்டில் அக்கா விளாடும். அப்பப்போ அந்த க்யூட் ரியாக்ஷன்ஸில் அக்காவோட ஸ்போர்ட்ஸும் உள்ளே வந்துடும், நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பட் இப்போ மறுபடியும் க்யூட் ரியாக்ஷன்ஸ் பேக் டு ஃபார்ம் வரும் பாருங்க. நான் சொன்னேன்ல இப்போ ஷார்ட் புட் அக்கா முழுங்கிருச்சு, இப்போ அந்த பால் வந்து வாய்க்குள்ளே இருக்குது, அதனால தான் அக்காவோட ரியாக்ஷன் வந்து இப்படி இருக்குது. அந்த ஷார்ட் புட் பாலை எல்லாருமே கையில் தான் தூக்கி போடுவாங்க, ஆனால் அக்காவோட பவருக்கு அக்கா வாயிலேருந்து துப்புனாலே சரணன் போய் பக்கத்து ஸ்டேட்டில் விழுகும். அந்தளவுக்கு அக்காவுக்கு பவர் இருக்குது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் திவ்யா அக்கா. ஓகே பாட்டே நீ மாத்திரம் பண்ணு. எப்படி அதாங்க அந்த க்யூட் ரியாக்ஷனாக அதாங்க உங்களால் முடியுமா சொல்லுங்க. முடியுமான்னு கேட்குறேன் நான், பதில் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் வாய்ப்பே கிடையாது. என்னக்கா எதையோ கை தாங்கலாம் பிடிச்சிருக்க மாதிரி நின்றுட்டுருக்கேன். என்ன எடுத்தோன்னு இப்படிங்கிற இப்போ தான் க்யூட் ரியாக்ஷன் சொன்ன, அடுத்த ஹார்ட் ரியாக்ஷன்ஸ் போயிடுச்சக்கா. ஐயோ ஃபோன் வருது, கட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம வீடியோ முடிச்சிடலாம். நானும் விடவில்லை அக்கா. என்னக்கா எனக்கு புரியல, எனக்கு இந்த பாட்டுக்கும் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன சம்மந்தம், யார் ஃபோன் பண்ணியிருப்பா? ஐயோ அது வரப்போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பேக் போஸ் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட் போஸை காட்டுக்கா, தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்டே பார்க்க முடியாது, இதில் இதெல்லாம் தேவையா? ஃப்ரெண்ட்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் அக்கா பேக்கோடு சேர்த்து அக்கா ஃப்ரெண்டை காட்டுது பார்த்தீங்களா, அதான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. க்யூட் ரியாக்ஷன்ஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாத்துலேயுமே அக்கா வந்து ஷீஸ் அன் ஆல்ரவுண்டர். யாராவது ஐயோ வீடியோ எடுக்கும்போது வெயிட் 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 ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க. ஐயா இரா கரெக்டாக நான் வரேன்டா. ஓ ஐஎம் சாரிங்க, ஐஎம் சாரிங்க, டக்குன்னு கால் வந்துடுச்சுங்க. ஃப்ரெண்டு காலுங்க அட்டன் பண்ணாமல் இருக்க முடியாதுங்க. பாவங்க ஒய்ஃபுக்கு ஃபீவராங்க, கால் பண்ணி புலம்புறாங்க. எல்லாத்துக்கும் ஃபீவர் வருது போகிறேன். நானும் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன் போன வாரம். என் தங்கச்சி கால் பண்ணி எனக்கும் ஃபீவர் வருது, ஃபீவர் வந்துருச்சு, வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னா அப்புறம் அதுக்குள்ள அவளே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபீவர் வருது. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க அக்கா. இப்படிலாம் பண்ணாதவும் பேக் போஸ்ட் பார்த்தா இங்கே இருக்க முக்கால் ஹாஸ்பத்திரிக்கு ஃபீவர் வருது. தயவு செஞ்சு முன்னெடுத்து ரீல்ஸ் பண்ணி சொல்லிட்டு நாம ஐயர் வந்து சொல்கிற தேதி. ஐயோ ஐயர் அக்கா சமைச்சு சாப்பிட்ருவாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு புரியல, எனக்கு இங்கிட்டு திரும்பி பார்க்குது அங்கிட்டு திரும்பி பார்க்குது, இப்படி இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுறக்கு. அந்த ஒட்டுமொத்த கஷ்டம்தான், ஒட்டு மொத்தமாக திருப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் த சென்டிமீட்டர் டூ ஸ்கொயர் பார். ஓகே கொஞ்சம் கஷ்டம்தான் திருப்புறது, இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ ட்ரை பண்ண அப்படின்னா உன்னால் முடியுங்க. சிங்க பெண்ணு அந்த பாட்டெலாம் கேட்டு கொஞ்சம் நீ அந்த உடம்பு ஒட்டு மொத்தமாக திருப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீ இப்படி எங்களை ஈஸியாக பார்க்கலாம்ல கேமரா முன்னாடி, இப்படி திரும்பி பார்க்குறேன் இப்படி திரும்பி எங்கேயாச்சும் முது இதுக்கு சுலுக்கிக்க போகுதுக்கா. செய்யப்பட்ட ஒரு கருத்துள்ள வீடியோ வந்து திஸ் இஸ் நாட் அ ட்ரோல் வீடியோ ஆக்சுவலி. ஸோ நீங்களும் வந்து இந்த க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா ஃபிஷ் டேங்க்கு லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கல, செம்ம க்யூட்டுங்க ஃபிஷ்ஷஸ்லாம் உட்காந்து நாலு பூரா பார்த்துட்டு இருக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, கண்ணுக்குள் நூறு நிலவா இது என்ன கனவா?
அக்கா வந்து சாப்பாடில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சுல, அந்த மாதிரி எந்த சாப்பாடை பார்த்தா உங்களுக்கு மைண்ட் டைவெர்ட் ஆகிடும், ஐயோ இந்த நேரத்தில் இந்த சாப்பாடை கொண்டு வந்துட்டேடா, இப்போ தான்டா சாப்பிட்டேன், இருந்தாலும் அதை மோந்து பார்த்தோன்னே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் தோணுதே. அந்த மாதிரி எந்த டிஷ்ஷு செஞ்சால் நீங்கள் டைவெர்ட் ஆயிடுங்க ஈஸியாக, ஜோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சோன்னே உங்களுக்கு மைண்டில் ஒரு டிஷ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், சிக்கன் பள்ளிபாளையம், சிந்தாமணி, சிக்கன் உப்பு கறி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடெலாம் செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிக்கன் குழம்பு, சாதம், சிக்கன் உப்பு கறி, சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் பள்ளிபாளையம். நானே பள்ளிபாளையம் சூப்பராக செய்வேங்க, போன வாரம் கூட செஞ்சேன் பட் இப்போ நினச்சா கூட நாக்கு வருது. நாளைக்கு முதல்ல போய் சிக்கன் எடுத்துட்டு வரணும், நாளைக்கோ நாளைக்கோ. சரி ஓகே, டடா பாய் சொல்லிக்கிறோம், நாங்கள் மீட் பண்ணி சொல்லிட்டு டடா பாய் டாட்டா.